வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். ஆடி தொழிற்சாலை பணியாளர்களை ஏற்றிக்கொண்டு இன்று தர்மபுர போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கண்ணகி நகரில் இருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த பேருந்துடன் தலைக்கவசம் அணியாமல் கண்ணகி நகர் வழியே மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் ஒருவர் மோதுண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளார். இவ்வாறாக படுகாயம் அடைந்த நிலையில் தர்மபுரம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படும் போது குறைந்த நபர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக மருத்துவர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட குமாரசாமிபுரத்தில் வசிக்கும் 45 வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தையான ராஜேந்திரன் கௌதமன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை தர்மபுரம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். அணியை விற்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த வெளிநாட்டு பிரஜையின் 1,03,00,000 ரூபாய் பணம், iPhone 14 Pro Max கைத்தொலைபேசி மற்றும் கடவுச்சீட்டு என்பன கொள்ளையிடப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் இருவரை கோப்பாய் போலீஸ் பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினர் ஊரடு பகுதியில் வைத்து அதிரடியாக கைது செய்துள்ளனர். இவ்வாறாக மோட்டார் சைக்கிளில் வந்த போலீஸ் குழுவினர் சண்டிலிப்பாயில் வைத்து இக்கைதினை மேற்கொண்டுள்ளனர். பணத்தை பறிகொடுத்தவர் சேந்தாங்குளம் பகுதியில் காணியை விற்றுவிட்டு தனது வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சந்தேக நபர்களையும் சான்று பொருட்களையும் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பெண்களுக்கு ஏற்படும் மார்பக புற்றுநோய் தொடர்பான விழிப்புணர்வு பேரணியும் விழிப்புணர்வு கருத்தரங்கும் இன்று காலை பருத்தித்துறையில் இடம்பெற்றது. பருத்தித்துறை சுகாதார மருத்துவ அதிகாரி திருமதி பிரிந்திகா செந்தூரன் தலைமையில் இன்று காலை 9 மணியளவில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் முதல் நிகழ்வாக பருத்தித்துறை சுகாதார மருத்துவ அதிகாரி பணிமனை முன்பிருந்து பேரணியாக பருத்தித்துறை பிரதேச செயலகம் வரை சென்று அங்கு விழிப்புணர்வு கருத்தரங்கு இடம்பெற்றது. இதில் விழிப்புணர்வு கருத்துக்களை புற்றுநோய் விசேட மருத்துவ நிபுணர் தனேந்திர நிகழ்த்தினார். இதில் யாழ்ப்பாணம் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன், கரவெட்டி சுகாதார மருத்துவ அதிகாரி செந்தூரன், பருத்தித்துறை பிரதேச செயலர் எஸ் சத்யசீலன் ஆகியோரும் கலந்து கொண்டு கருத்துரைகளை வழங்கினர். இந்த நிகழ்வில் வடமராட்சி வடக்கு பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், பருத்தித்துறை சுகாதார மருத்துவ அதிகாரி பணிமனை, பொது சுகாதார பரிசோதகர்கள், தாதியர்கள் மற்றும் ஊழியர்கள், பருத்தித்துறை ஆதார மருத்துவமனை மருத்துவர்கள், தாதியர்கள் மற்றும் உத்தியோகத்தர்கள், மாத சங்க உறுப்பினர்கள், தாய்மார் கழக உறுப்பினர்கள், லயன்ஸ் கழக உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். சர்வதேச நல்லொழுக்க தினத்தினை முன்னிட்டு இன்றைய தினம் வடபிரதேச நல்லொழுக்க சம்மேளனத்தினரின் ஏற்பாட்டில் போதைக்கு எதிரான கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று சங்கானி பேரின்பு தரிப்பு நிலையத்திற்கு முன்னால் நடைபெற்றது. சங்கானியில் புதிதாக ஒரு மதுபான சாலை அமைப்பதற்கு அனுமதி கோரப்பட்டுள்ளது. குறைந்த மதுபான சாலை அமைக்க உள்ள இடத்திற்கு அருகாமையில் பாடசாலைகள், கல்வி நிலையங்கள், மதஸ்தலங்கள், குடிமனைகள் காணப்படுகின்றன. எனவே அந்த பகுதியில் மதுபான சாலைக்கு அனுமதி வழங்க வேண்டாம் எனவும் இந்த போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மதுசார விலைகளை குறைத்து எமது சமூகத்தை அழிக்க வேண்டாம், போதையற்ற வாழ்வை ஆரோக்கியத்துக்கான வழி எமது சமூகத்தை அழிக்கும், மது உமக்கு தேவைதானா, முடவனாக விரும்பும் மானிடனே மதுவை கையில் எடுக்காதே, எளிய சமூகமே மதுவை உங்கள் கைகளில் எடுக்காதே, சிறுவர்களையும் மகளிரையும் மதுவுக்கு அடிமைப்படுத்தாதே என கோஷமிட்டு பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் முடிவில் சங்கானை பிரதேச செயலர் திருமதி கவிதா உதயகுமார் ஊடாக ஜனாதிபதிக்கு மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. இதில் வடபிரதேச நல்லொழுக்க சம்மேளனத்தினர், சங்கானை பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்தினர், வலிகாமம் மேற்கு முச்சக்கர வண்டி சங்கத்தினர், அந்திரான் தோற்பயிற்சி உற்பத்தி விற்பனை கூட்டுறவு சங்கம், இளைஞர்கள், யுவதிகள் மற்றும் பொதுமக்களின பலரும் கலந்து கொண்டனர். ஈழத்தமிழர்களுக்கு அதிகாரம் மற்றும் கடற்றொழிலாளர்களின் சிக்கலுக்கு தீர்வு காணும்படி இலங்கை ஜனாதிபதியிடம் வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்த வேண்டும் என இந்தியாவின் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் எஸ் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். குறித்த கோரிக்கையை இந்தியாவின் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் எஸ் ராமதாஸ் அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரிடம் முன்வைத்துள்ளார். எதிர்வரும் 4ஆம் தேதி இந்திய வெளிவிவகார அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ள நிலையிலேயே ராமதாஸ் தமது தளத்தில் 11 வெளியிட்டு குறைந்த விடயத்தை வலியுறுத்தியுள்ளார். இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்குடன் மேற்கொள்ளப்படும் இந்த விஜயம் இலங்கை தமிழர்களுக்கு பயனும் மற்றும் அதிகாரமும் அளிக்கும் வகையில் அமைய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அத்தோடு போர் முடிவடைந்து 15 ஆண்டுகள் நிறைவடைகின்ற போதிலும் போர்க்குற்றங்களுக்கு காரணமானவர்கள் இதுவரை தண்டிக்கப்படவில்லை. அரசியல் அமைப்பின் 13ஆம் திருத்தத்தின்படி தமிழர்களுக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ள போதிலும்
எந்த பயனும் ஏற்படவில்லை. எனவே மாறி மாறி ஆட்சி செய்த பாரம்பரிய கட்சிகள் அல்லாத கட்சியை சேர்ந்த ஒருவர் தற்போது ஆட்சிக்கு வந்துள்ளார். ஆகையால் பிரிக்கப்பட்ட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை இணைத்து தேர்தல் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் இலங்கை ஜனாதிபதியிடம் முன்வைக்க வேண்டும். அத்துடன் இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் விசாரணை குழு முழுமையாக ஒத்துழைக்குமாறு ஜனாதிபதி அருண்குமார் திசநாயக்கவின் அரசாங்கத்திடம் இந்திய வெளிவிவகார அமைச்சர் வலியுறுத்த வேண்டும் என்றார். மத்திய கிழக்கில் தொடரும் பரவலான மோதல்கள் மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் என்பன சர்வதேச ரீதியில் பாரிய நெருக்கடிகளை ஏற்படுத்த வழிவகுத்துள்ளதாக சிரியாவின் வெளியுறவு அமைச்சர் பாசம் சபாக் கவலை வெளியிட்டுள்ளார். இதன் போது கருத்து தெரிவித்த அவர், நாங்கள் ராஜதந்திரம் மற்றும் மோதல்களை அமைதியான முறையில் தீர்த்து வைக்க முயன்ற போது இன்று அதிக நேரடி போர்கள் மற்றும் பயங்கரவாத கருவிகளை பயன்படுத்தி நடத்தப்படும் மேலைத்திய முகவர்களுக்கு இடையிலான போர்களை நாங்கள் காண்கின்றோம். அனைவருக்கும் நிலையான வளர்ச்சியை அடை முயற்சிகள் மற்றும் வளங்களை முதலீடு செய்வதற்கு பதிலாக சிலர் மற்ற நாடுகளின் வளங்களை கைப்பற்ற முயற்சிக்கின்றனர். மேலும் எமது நாடுகளை வறுமை மற்றும் அழிக்கும் ஒருதலை பட்ச கட்டாய நடவடிக்கைகளை போர்கள் மூலம் திணிக்கிறார்கள். ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக சிரியா இணையற்ற துன்பங்களை அனுபவித்து வருகின்றது. அதன் வளர்ச்சி முன்னேற்றத்தை சிதைக்கவும் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை குறை மதிப்பிற்கு உட்படுத்தவும் குழப்பத்தை பரப்பவும் பில்லியன் கணக்கான டாலர்கள் செலவிடப்படுகின்றது என்றார். பாலஸ்தீனிய மக்களின் நியாயமான காரணத்திற்காக முன்னெடுக்கப்படும் போரில் அவர்களுக்கு ஆதரவளிக்கும் தோளாக நாங்கள் இருப்போம் என சிரிய ஜனாதிபதி பசர் அல் அசாத் தெரிவித்துள்ளார். படுகொலை செய்யப்பட்ட ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவின் குடும்பத்திற்கும் லெபனானில் உள்ள இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கத்திற்கும் இரங்கல் செய்தியை தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். லெபனான் தேசிய எதிர்ப்பு இயக்கத்திலும் அதன் ஆதரவாளர்களும் செலவை பொருட்படுத்தாமல் நேர்மையான பாதையில் விடாமுயற்சியுடன் செயற்பட்டுள்ளனர் என பசர் அல் அசாத் சுட்டிக்காட்டியுள்ளார். 9வது மகளிர் 20 ஓவர் உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டி இன்றைய தினம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் துபாய் சார்ஜாவில் ஆரம்பமாகி எதிர்வரும் 20ஆம் திகதி வரை நடைபெறவுள்ளன. பங்களாதேஷில் நடைபெறவிருந்த போட்டி அங்கு ஏற்பட்டு அசாதாரணமான அரசியல் சூழ்நிலை காரணமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு மாற்றப்பட்டது. 20 ஓவர்களை கொண்டு உலக கிண்ணத்தில் இம்முறை 10 நாடுகள் பங்கேற்க உள்ளதுடன் அவை 2 அணிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறாக ஏ பிரிவில் நடப்பு சாம்பியனான ஆஸ்திரேலியா, இந்தியா, நியூசிலாந்து, பாகிஸ்தான் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளும், பி பிரிவில் இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், பங்களாதேஷ் மற்றும் ஸ்கொட்லாந்து ஆகிய நாடுகளும் இடம்பெறுகின்றன. ஒவ்வொரு அணியும் தங்கள் பிரிவில் உள்ள மற்ற அணிகளுடன் தலா ஒருமுறை மோத வேண்டும். லீக் முடிவில் 2 பிரிவிலும் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெறும் 15ஆம் திகதியுடன் லீக் ஆட்டங்கள் முடிகின்றது. முதல் அரையிறுதி அக்டோபர் 17ஆம் திகதியும், இரண்டாவது அரையிறுதி 18ஆம் திகதியும், இறுதி போட்டி அக்டோபர் 20ஆம் திகதியும் நடக்கின்றது. மொத்தம் 23 ஆட்டங்கள் நடைபெறவுள்ளன. இன்று நடைபெறும் தொடக்க ஆட்டங்களில் பங்களாதேஷ் மற்றும் ஸ்கொட்லாந்து அணிகளும் பாகிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகளும் மோதவுள்ளன. ஐசிசி மகளிர் 20-20 உலக கிண்ண போட்டியை 2009ஆம் ஆண்டு அறிமுகம் செய்தது. இங்கிலாந்தில் நடந்த இந்த போட்டியில் நியூசிலாந்தை வீழ்த்தி இங்கிலாந்து சாம்பியன் பட்டம் வென்றது. கடைசியாக கடந்த ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் நடந்த போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது. 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த போட்டி நடத்தப்பட்டு வருகின்றது. இதுவரை 8-20 ஓவர் உலக கிண்ண போட்டிகள் நடைபெற்றுள்ளன. ஆஸ்திரேலியா அதிகபட்சமாக 2010, 2012, 2014, 2018, 2020, 2023 ஆகிய ஆண்டுகளில் மொத்தமாக 6 தடவைகள் உலக கிண்ணத்தினை வென்றுள்ளதுடன் இங்கிலாந்து அணி 2009, வெஸ்ட் இண்டீஸ் அணி 2016 தலா ஒருமுறை சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.